ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் தடிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பஸ் மோடு தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் தமிழ்நாடு லிவரி போட்ட பஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ அது எல்லாம் என்ன எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து அசோக் லீலேண்ட் BS4 சேஸில் உள்ள 14 வீலர் ட்ரக் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ என்ன செக் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்டில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி அந்த ரியலிஸ்டிக்கான மோடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வந்து இந்த பஸ் மோடை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து கொஞ்சம் பழைய மோடு தான். டீம் கேபிஎஸ் ரிலீஸ் பண்ண மாருதி V3 டைப்பில் உள்ள மோடு தான் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஸ்ரீ வேல்முருகன் லிவரி யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். அங்கங்கே நம்ம வண்டி இடித்து தான் ஓட்டிகிட்ருப்போம், ஓகேங்களா? ஸோ அது கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வரல. அதாவது என்னென்னா, நம்ம பேசிகிட்டே வந்து ட்ரைவ் பண்ணும்போது பக்கத்தில் வச்சு தான் மைக்லாம் இருக்கும்ல, ஸோ பக்கத்தில் வச்சு பேசுனா தான் உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டாக கேட்கும். ஸோ அதனால் கொஞ்சம் க்ளோஸாக வச்சு நம்ம பேசிட்டு போது ட்ரைவ் பண்ணும்போது அங்கங்கே கொஞ்சம் அடி வாங்கி தான் வந்து ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக வந்து எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? நம்ம இந்த மோடோட அனிமேஷன் கீ என்னென்ன அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துடலாம். பார்த்து முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வந்து கலர் லைட் இருக்கா என்ன எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் கைஸ். நம்ம இதுவரை இந்த மோடு வந்து நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணவே இல்லை. சொல்ல போனோம்னா இந்த மோடு ரிலீஸ் ஆகும்போது நம்ம சேனலே இல்லை அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாருமே வந்து இந்த மோடை வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு தமிழ்நாடு மோட், அதாவது டாட்டாவில் பெஸ்ட்டு பஸ்ஸுன்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல்ஸும் செம்மையாக இருக்குது, ஸ்பீடு 150+ போகுது, ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி மற்ற மோடு குறை சொல்கிறேன்னுக்காதீங்க. ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு கேபின் வந்து முடிச்சிடலாங்க. கேபின் முடிச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம ஒரு இது முடிஞ்சில்ல, மிரர் எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து சாமி ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் வந்து டேஷ்போர்டில் கிராஸ் சிம்பிள் போட்ட மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட லோகோ, ஸ்டியரிங்கும் அதே மாதிரி தான். டேஷ்போர்டில் அந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல, அதில் டீம் கேபிஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கீழே கூடி நம்ம ஸ்டியரிங் பக்கத்தில் லெஃப்ட் சைடு கீழே வந்து ஜிபிஎஸ் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ஜிபிஎஸ் ஸ்கிரீன் பொறுத்தளவுக்கு எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது கைஸ், ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோலும் மாசாக இருக்குது. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போது நம்ம அனிமேஷன் கீயை வந்து பார்த்துடலாங்க. இதுதான் நம்மளோட பஸ்ஸு, பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மோடு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்டீரியரை பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும் என்ன மோடு அப்படின்னு. இப்போது நம்ம இந்த வண்டியோட அனிமேஷன் கீ பார்த்தலாம். இந்த மோடுக்கு மூணு அனிமேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் அனிமேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம பஸ்ஸோட இன்ஜின் கவர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் அனிமேஷன் கீயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அனிமேஷன் கீ கைஸ். நம்மளோட ரெண்டாவது அனிமேஷன் என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடு மட்டும் விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா க்ளோஸ்அப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் பட் ரெண்டாவது அனிமேஷன் லெஃப்ட் சைடு உள்ள விண்டோஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். மூணாவது அனிமேஷன் கீ வந்து ரைட் சைடில் உள்ள விண்டோலாம் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த மோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விண்டோ ஓப்பன் பண்ணுறக்கு ஒவ்வொரு கீ வந்து இருக்குது, ஓகேங்களா? நம்ம லைட் ஆன் பண்ணும்போது பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லா லைட்டுமே வந்து எரியும், உள்ளேயுமே வந்து எல்லா லைட்டும் எரியிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம அசா லைட் ஆன் பண்ணும்போது உள்ளே வந்து சின்ன சின்னதாக கலர் லைட்டுமே வந்து எரியற மாதிரி இருக்குது. அண்ட் வெளியே வந்து கீழே ஃபாக் லேம்ப் இருக்கிற இடத்துல வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும் கைஸ். இதே நம்ம ஹை பீம் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட் வந்து பவராக எரியும். ரூட் போலில் லைட் எரியும், மேலே வந்து டாப்லேயும் வந்து லைட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து நம்ம லைட் ஆன் பண்ணாவே லைட் எரியற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழேயும் வந்து சின்ன சின்னதாக வந்து கலர் கலர் லைட்டு பிளிங்க் ஆகும். அசா லைட் போட்டாலும் லைட் எரியும், அதே மாதிரி ஏனிலையும் அசா லைட் போட்டால் எரியற மாதிரி இருக்குது. ஹெட்லைட் ஆன் பண்ணாலும், ஸோ ரேண்டமாக வந்து மிக்ஸ் பண்ணி தான் கைஸ் வச்சுருக்காங்க. வீல் ஆர்ச்சி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ மோடு வந்து கண்ட்ரோல் தான் உண்மையிலே வந்து வேறு லெவல், ஓகேங்களா? ஸோ ஸ்பீடு எல்லாமே வந்து பக்காவாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து தைரியமாக வந்து இந்த மோடை வந்து ஓட்டலாம், எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் ஓட்டிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? செம்ம கண்ட்ரோலாக இருக்குது. இந்த மோடுக்கு வந்து லிவரி யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த லிவரி வந்து பாஸ்வேர்டு இருக்குது கைஸ். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோவை பார்த்து என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட பஸ்ஸோட டோர், ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நம்மளோட டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது, பேசஞ்சர் டோர் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான், ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓப்பன் ஆகும். பேக் சைடு வந்து டிஃபால்ட்டாக வந்து கண்டக்டர் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி, டோரில் வந்து கை காமிச்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கொடுத்தோம், அதாவது டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து உள்ளே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பஸ்ஸோட பேக் வியூ. பேக் வியூ நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ தான் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, பின்னாடி வந்து
கொஞ்சம் ஏணியில் வந்து ஏதோ எப்படி சொல்கிறது ஒரு ப்ரஷ் மாதிரி வந்து கட்டி வச்சிருக்கிற மாதிரி லோடு ஏற்றுற மாதிரி. ஸோ இந்த சைடு ஒரு ஸ்பேர் வீல் மாதிரி கொஞ்சம் டிசைனிங்காக வந்து பேக் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மாருதி பஸ் V3 அது. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டி தான், ஓகேங்களா. ஸோ மித்தபடி இதெல்லாமே வந்து ஓகே கை ஸ்வைப்பர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மோ ட்ரை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ சி யூ கைஸ், தடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணாத இந்த மோ ட்ரை பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த மோட் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் மோடோட லிங்க் இருக்குது.